வெல்கம் டு நியூஸ் மிக்ஸ் டிவி. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது தனது மழலை குரலால் ரசிகர்களை மகிழ்வித்த பழம்பெரும் பாடகி எம் எஸ் ராஜேஸ்வரி அவர்களை பற்றித்தான். 1932 பிப்ரவரி 24 மதுரை சடகோபன் டிவி ராஜசுந்தரி தம்பதிக்கு மகளாக ராஜேஸ்வரி பிறந்தார். ராஜேஸ்வரியின் தாயார் ராஜசுந்தரி சிறந்த பாடகியும் நாடக நடிகையும் ஆவார். தாயாரின் இசை தாக்கத்தின் காரணமாக ராஜேஸ்வரிக்கும் சிறு வயதிலேயே பாடல்கள் பாடுவதில் மிகுந்த பேரார்வம் ஏற்பட்டது. இதனை கண்ட ராஜேஸ்வரியின் குடும்ப நண்பரான இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளரான பி ஆர் பந்துலு இசை அமைப்பாளர்களிடம் ராஜேஸ்வரியை அறிமுகம் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து 1946 வெளியான விஜயலட்சுமி திரைப்படத்தில் மையல் மிகவும் மீறுதே என்ற பாடலை பாடி நடித்து திரைத்துறையில் கால் பதித்தார் ராஜேஸ்வரி. இதையடுத்து காரைக்குடியில் இயங்கி வந்த ஏவிஎம் கலையகத்தில் ஆர் சுதர்சனம் ஏவி மையப்ப செட்டியாரிடம் ராஜேஸ்வரியை அறிமுகம் செய்து வைத்தார். செட்டியாரும் ராஜேஸ்வரியை மாத சம்பள அடிப்படையில் தனது கலையகத்தில் சேர்த்து கொண்டார். அவ்வேளையில் ஹிந்தியில் வெற்றிகரமாக ஓடிய ராமராஜ்யா என்ற திரைப்படத்தை தமிழில் மொழிமாற்றம் செய்து மையப்ப செட்டியார் வெளியிட்டார். அத்திரைப்படத்தில் சுமார் 4 பாடல்களை ராஜேஸ்வரி பாடினார். இதன் பின்னர் காரைக்குடியில் இயங்கி வந்த ஏவிஎம் கலையகம் சென்னைக்கு இடம்பெயர்ந்தது. இதனைத் தொடர்ந்து சென்னை வந்த ராஜேஸ்வரியும் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த நாம் இருவர் திரைப்படத்தில் இடம்பெற்ற மகான் காந்தியே மகான் மற்றும் கருணாமூர்த்தி காந்தி மகாத்மா ஆகிய இரு பாடல்களையும் பாடினார். இத்திரைப்படம் மிக வெற்றிகரமாக ஓடியது. இதையடுத்து எஸ் வி வெங்கட்ராமன் இசையமைப்பில் வெளியான வேதாள உலகம் திரைப்படத்திலும் ஆகா ஆனந்தமானேன் என்ற பாடலை பாடினார் ராஜேஸ்வரி. இதன் பின்னர் வாழ்க்கை என்ற படத்தில் உன்கண் உன்னை ஏமாற்றினால் என்ற புகழ்பெற்ற பாடலை ராஜேஸ்வரி பாடினார். 1955 வெளியான டவுன் பஸ் திரைப்படத்தில் கவிஞர் காமு ஷெரீப் எழுதி கே வி மகாதேவன் இசையமைத்த சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா என்ற ஜனரஞ்சகமான பாடலை ராஜேஸ்வரி பாடினார். இதற்கு முன் பல படங்களுக்கு கே வி மகாதேவன் இசையமைத்திருந்தாலும் இதையே தனது முதல் படம் என்று கூறி பெருமைப்பட்டுக் கொள்வார். எம் எஸ் ராஜேஸ்வரி அவர்களுக்கு இயற்கையிலேயே குழந்தைத்தனமான குரல். பாடுவதற்காக அவர் குரலை என்றும் மாற்றி பாட வேண்டியதில்லை. இன்று வரை இயற்கையாகவே குழந்தையின் குரல் வளம் கொண்ட மற்றொருவரை இசை உலகில் பார்க்க இயலாது என திரையுலகினர் கூறுவர். களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த கமலஹாசனுக்கு ராஜேஸ்வரி பாடிய அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே என்ற பாடல் உலக பிரசித்தி பெற்ற பாடலாகும். இதே போன்று கவியரசு கண்ணதாசன் எழுதி மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம் என்ற பாடல் இனிமையானது மட்டுமின்றி மிக பிரபலமானதுமாகும். பேரறிஞர் அண்ணாவின் வேலைக்காரி திரைப்படத்தில் கே பி காமாட்சி சுந்தரம் எழுதிய பாடலை நடிகை மாதுரி தேவிக்காக ராஜேஸ்வரி பாடினார். இதய வீணையின் நரம்பை மீட்டியே இன்பம் சேர்த்திடும் காதல் என்ற பிரபலமான இப்பாடலின் இசைத்தட்டில் கவிஞர் மற்றும் இசையமைப்பாளர் பெயர் இடம்பெறாமல் பாடல் பாடிய ராஜேஸ்வரியின் பெயர் மட்டும்தான் இடம்பெற்றிருந்தது. குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்தில் குட்டி பத்மினிக்காக ராஜேஸ்வரி பாடிய கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலே என்ற பாடலும், மகாதேவி படத்தில் சாவித்திரிக்காக இவர் பாடிய காக்கா காக்கா மைகொண்டா என்ற பாடலும், குமுதம் படத்தில் இடம்பெற்ற மியாவ் மியாவ் பூனைக்குட்டி என்ற பாடலும், தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற படத்தில் இடம்பெற்ற மண்ணுக்கு மரம் பாரமா மரத்துக்கு இலை பாரமா என்ற பாடலும், திக்கு தெரியாத காட்டில் இடம்பெற்ற பூ பூவா பறந்து போகும் பட்டுப்பூச்சி அக்கா என்ற பாடலும், மாப்பிள்ளை வந்தார் மாப்பிள்ளை வந்தார் மாட்டு வண்டியிலே போன்ற பாடல்கள் ராஜேஸ்வரியின் பாடல் திறமைக்கு எடுத்துக்காட்டாகவும் காலத்தால் அழியாத புகழ்பெற்ற பாடலாகவும் இன்று வரை விளங்குகிறது. மற்றும் சிரித்த முகம் படத்தில் இடம்பெற்ற ராஜாத்தி கூந்தலுக்கு ரோஜாப்பூ என்ற பாடலும், மகாலட்சுமி படத்தில் இடம்பெற்ற சின்னஞ்சிறு கண்ணன் அந்த சிங்கார வண்ணன் ஆகிய பாடல்கள் எல்ஆர் ஈஸ்வரியுடன் இணைந்து ராஜேஸ்வரி பாடிய சிறப்பு பாடல்களாகும். இருவல்லவர்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற குவா குவா பாப்பா இவ குளிக்க காசு கேட்பா ஆகிய பாடலும், கைதி கண்ணாயிரம் படத்தில் இடம்பெற்ற சுண்டெலிக்கும் சுண்டெலிக்கும் திருமணமாம் என்ற பாடலும், பராசக்தி படத்தில் இடம்பெற்ற ஓ ரசிக்கும் சீமானே மற்றும் புது பெண்ணின் மனதை தொட்டு போறவரே என்ற ஜன ரஞ்சகமான பாடல்களை பாடி
குழந்தை பாடல்களை மட்டுமல்ல தன்னால் இப்பேர்பட்ட வசீகரிக்கும் பாடல்களையும் பாட முடியும் என்பதை ராஜேஸ்வரி நிரூபித்தார். படிக்காத மேதை திரைப்படத்தில் சௌகார் ஜானகிக்காக ராஜேஸ்வரி பாடிய படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு என்ற பாடல் இப்படத்திற்கு சிறப்பை சேர்த்தது. இதன் பின்னர் நாயகன் திரைப்படத்தில் இடம்பெற்ற நான் சிரித்தால் தீபாவளி என்ற பாடலை ஜமுனா ராணியுடன் இணைந்து பாடினார் ராஜேஸ்வரி. இதன் பின்னர் தமிழ் திரையுலகில் குழந்தை நட்சத்திர பாடல்களை மற்ற பாடகிகள் பாட ராஜேஸ்வரிக்கு வாய்ப்புகள் குறைய ஆரம்பித்தது. இதன் பின்னர் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் ராம நாராயணனின் துர்கா படத்தில் பேபி ஷாமிலிக்காக பாப்பா பாடும் பாட்டு கேட்டு தலையை ஆட்டு என்ற பாடலையும் ராஜேஸ்வரி பாடினார். இப்பேற்பட்ட புகழ்மிக்க பாடல்களை பாடிய அம்மா எம் எஸ் ராஜேஸ்வரி அவர்கள் 2018 ஏப்ரல் 25ஆம் தேதி கல்லீரல் தொடர்பான உடல்நல குறைவால் சென்னையில் காலமானார். இவருக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளனர். இவ்வாறு காலத்தால் அழியாத பல பாடல்களை பாடிய அம்மா எம் எஸ் ராஜேஸ்வரி அவர்களின் புகழ் காலம் உள்ளவரை என்றும் மங்காது. இதுபோன்று காவிய குரல்களின் வாழ்க்கை குறிப்புகள் மற்றும் சுவாரஸ்ய தகவல்களை தாங்கள் அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் வரலாற்று சுவாரஸ்யங்களை அறிந்திட ஷேர் செய்திடுங்கள். காத்திருங்கள் மற்றும் ஒரு சுவாரஸ்யத்திற்கு. நன்றி.